அத்துணை பதிவுகளையும் ஏற்று நம் கருமயத்திலே பதிவு பெற்று இந்த மனித பிறவை பெற்றிருக்கின்றோம். ஆகவே அந்த கருமயத்தினுடைய பதிவுக்கு தக்க வகையில் தான் ஒவ்வொரு மனிதனுடைய அறிவாட்சி திறன் இருக்கும். அந்த அறிவாட்சி திறன் என்பது விலங்கின பதிவாக அதிகமாக இருக்கிறது. அந்த விலங்கின பதிவின் காரணங்கள் தான் காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய ஆறு தீய குணங்களும் பஞ்சமா பாதங்களும் மனிதனை ஆட்டி படைப்பதனாலே பல இன்னல்கள் செய்து கொண்டு பிறரை துன்புறுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அந்த பதிவுகளை போக்கிக் கொள்வதற்கு தான் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு சிறப்பாக தவக்களை கொடுத்திருக்கிறார்கள். உடற்பயிற்சி செய்தால் கூட பதிவுகள் நீங்குகிறது. மேலும் சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம் என்று சொல்லக்கூடிய மூன்று வினை பதிவுகள் நம்மளுடைய ஜெனட்டிக் சென்டர் என்று சொல்லக்கூடிய கருமயத்தில் பதிகிறது. சஞ்சித கர்மத்தை நாம் போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் தவங்கள் மூலமாக போக்கலாம். அதற்கு ஆக்கினிய தவத்தை நமக்கு ஆகாமிய கர்மத்தை போக்குவதற்கு, அதாவது மூன்று வயதிலிருந்து இன்று வரை செய்யக்கூடிய அத்துணைய செயல்பாடுகளால் ஏற்படக்கூடிய தீய பதிவுகளை போக்கணும்னா ஆகாமிய கர்மம். பிராரப்த கர்மம் சென்று செய்யணும்னு சொன்னால் ஆகாமிய கர்மமும் சஞ்சிதமும் பிராரப்தமும் இணைந்து செய்யக்கூடிய அத்துணைய பதிவுகளை போக்கிக் கொள்வதற்கு துரியதவம் செய்ய சொல்லுகிறார்கள் அருத்தந்தி வேதாத்ரி மகரிஷி அவர்கள். சஞ்சிதமும் ஆகாமியும் பிராரப்தமும் மூணும் போகணும்னா துரியாதீதவம் கொடுத்திருக்காரு. பதிவுகளை போக்கிக் கொள்வதற்கு நாம் கருமயத்தை பற்றி உணர்ந்து கொண்டால் கண்டிப்பாக அதனை தூய்மை செய்வதற்குண்டான கர்மயோக நெறிகளை கடைபிடித்து வாழ்ந்தோமேனால் நாம் அந்த கருமைய பதிவுகளை தூய்மைப்படுத்தி கொண்டு பிறவி தொடராமல் இருப்பதற்காக அருத்தந்தை அவர்கள் அருளிருக்கின்ற இந்த மனவள கலையை பயின்று அதை கடைபிடித்து வாழ்வாங்கு வாழும்போது நாம் அந்த பதிவுகளை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்குண்டான ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டு முழுமை பெற்று அடையலாம் என்பதுதான்மா என்னுடைய கருத்து. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா, மிக அற்புதமான கருத்துக்கள், மிக சிறப்பாக இருந்தது. கருமயத்தினை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். கருமயத்தினை வந்து தூய்மை செய்யும் பொழுதுதான் நம்மளுடைய பதிவுகளை எல்லாம் போக்க முடியும் என்றதா சிறப்பாக சொன்னீங்க. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக நன்றிங்க அம்மா. நன்றிங்க ஐயா. வேற யாராவது கருத்து பழிச்செயல் பதிவுகளை வந்து போக்கும் முறைய பத்தி வந்து நம்ம படிச்சிருக்கோம், எல்லாம் செஞ்சிருக்கோம். ஆனா பதிவுகள் போகுதா அப்படின்னு பார்த்தா நிறைய பேருக்கு பயிற்சி செய்து போகுது அப்படின்னு சொல்றாங்க, போகலன்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் வந்து நம்ம பயிற்சியை வந்து ஆணித்தனமா, அதாவது நல்ல மனதார உணர்ந்து இந்த பயிற்சிகளை செய்யணும். உடற்பயிற்சியே நமக்கு பழிச்செயல் பதிவுகள் போக்குவதற்கு கூறிய ஒரு பயிற்சியா தான் இருக்குது. அந்த உடற்பயிற்சி செய்யும் போது எனக்கு ஒவ்வொரு நாளும் இப்ப செய்யும் போது இன்னைக்கு எனக்கு விலங்கின பதிவுகள் கழியுது கழியுது அப்படின்னே செய்துகிட்டு இருக்கும் பொழுது நம்ம நல்லா பயிற்சி செய்தவங்களை பாத்தீங்கன்னா முகத்துல ஒரு தேஜஸ் வந்து கண்டிப்பா வருது. அதை பார்த்தாலே நமக்கு தெரியும் பயிற்சி செய்யறவங்க செய்யாதவங்க. நிறைய பேராசிரியர்லாம் கண் பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க, நீங்க பயிற்சியே செய்யறது இல்லையே அப்படின்னு. அந்த அளவுக்கு மகரிஷி ஐயா கொடுத்த பயிற்சி வந்து ரொம்ப பழிச்செயல் பதிவுகள்னா, ஏன்னா மனிதர் வந்து விலங்கின பதிவுல இருந்து வந்தனால பழிச்செயலோட தான் இருக்கும். இந்த பழிச்செயல பதிவுகளை போக்குறதுக்கு இந்த உடற்பயிற்சி ரொம்ப அருமை. அது மட்டும் இல்ல, மகரிஷி ஐயா கொடுத்த பயிற்சிகள் அத்துணையும் நம்ம பழிச்செயல் பதிவுகளை போக்குறதுக்கு. பழிச்செயல பதிவுகளை போக்குறதுக்கு வேற ஜாதகக்காரை பாக்குறதோ இல்லாட்டி ஜோஸ் வேற எதையோ செயல்கள் செய்து எது எதையோ செஞ்சு நம்ம போக்க முடியாது. இந்த ஒண்ணுனால தான் பழிச்செயல் பதிவுகளை போக்க முடியும் அப்படிங்கிறத நமக்கும் வரும். ஏதாவது பதிவுகள் இருந்தா அதுக்கேற்ற விளைவுகள் வந்து தான் செயல் விளைவு தத்துவத்தை நம்ம உணர்ந்தாச்சு, அதுக்கேற்ற மாதிரி நம்மகிட்ட வந்துகிட்டு தான் இருக்கு. அதனால இந்த பழிச்செயல் பதிவுகளை போக்குறதுக்கு நம்ம எதையும் நடத்தவல்ல, இந்த பயிற்சிகளை முறையா செய்து நம்ம கற்றத இன்னொருத்தருக்கு கற்றல் கற்பித்தல் கடைபிடித்தல் இதை மட்டும் செய்தாலே நமக்கு போதும். உண்மையான பழிச்செயல்கள் பதிவுகள் தீரும். இது வந்து நான் ஆணித்தரமா நான் உணர்ந்தது, நான் என் அனுபவிச்சதை உங்க எல்லாத்துக்கிட்டையும் பகிர்ந்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிங்கம்மா. மிக சிறப்பாக சொன்னீங்க, விலங்கின பதிவுகளை எல்லாம் போக்குறதுக்கு உடற்பயிற்சி அவசியம் என்பதை மிக தெளிவாக தெளிவுபடுத்திருக்கீங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கருத்து தெரிவிக்கிறவங்க தெரிவிக்கலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்கோளம் டவுன். சிவலிங்க ஐயா சொல்லுங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருநாம வாழ்க. குருவி துணை சிந்தனை உடல் நலத்தை சீரமைத்து உயர்த்த குருவே வாழ்க. ஐயா, இன்றைய தினம் ஒரு சிறந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதாவது கருத்து தெரிவித்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கீங்க, ரொம்ப சிறப்பானதா இருக்கு. அதாவது பழிச்செயல் பதிவை போக்கும் முறைகள் அப்படின்றத பத்தி ஒரு சின்ன விளக்கமாக என்னுடைய கருத்து தெரிவிக்கலாம்னு பார்க்குறேன். இதில் வந்து பதிவுகளினுடைய அடையாளம்னு பார்க்கும்போது நமக்கு வந்து உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கம், மனதிலே குழப்பம், வாழ்க்கையில் சிக்கல், இதுதான் பதிவு. அந்த பதிவு வந்து உடலில் நோய் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து விலங்கின பதிவாக நமக்கு வந்து உடலில் அமைஞ்சு போகுது. அதை வந்து நம்ம வந்து உடற்பயிற்சி நமக்கு வந்து மகரிஷி ரொம்ப சிறப்பான ஒரு முறையில் கொடுத்துருக்கனால அந்த உடலில் இருக்கக்கூடிய நோயை வந்து நம்ம நீக்கிக் கொள்ளலாம். அது போல உள்ளத்திலே கலங்கமாக இருக்கும்போது நமக்கு வந்து மனதிலே குழப்பம் ரெண்டுமே சேர்த்து நம்ம வந்து தவம் பண்ணும்போது மகரிஷி நிறைய விதமான முறைகள், தவ முறைகள்லாம் கொடுத்துருக்காரு. அதனால் அந்த தவத்தின் மூலமாக நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய கலங்கத்தையும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பத்தையும் அதுபோல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை கூட போக்குவதற்கு மகரிஷி கொடுத்துருக்கக்கூடிய ஒரே சிறப்பான பயிற்சி முறைகள் வந்து தவம் தான். அப்போ நம்ம வந்து பதிவு பதிவுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து மூன்று விதத்தில் நமக்கு வந்து பதிவு ஏற்படுகிறது. அதாவது சஞ்சித கர்மம், பிராரத்த கர்மம், ஆகாமிய கர்மம். இப்போ சஞ்சித கர்மன்றது நம்முடைய முன்னோர்கள் செய்த வினைப்பதிவுகள், அது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதே போல பிராரத்த கர்மன்றது நம்ம வந்து பிறந்ததுலேருந்து இன்றைய தினம் வரையிலும் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் வந்து நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் வந்து பிராரத்த கர்மம். ஆகாமிய கர்மம் வந்து இது இரண்டும் சேர்ந்து நம்ம இனிமேல் செய்யக்கூடிய ஒரு செயல்கள், அதெல்லாம் வந்து ஆகாமியம்னா ஆகாமியம் அப்படின்னா இச்சைக்கு உட்பட்டு செய்யக்கூடிய செயல்கள், அதெல்லாம் வந்து ஆகாமிய கர்மத்தில் அடங்கி போகுது. ஸோ இது எல்லாமே இந்த பழைய செயல்கள் நம்மகிட்ட இருந்ததெல்லாம் வெளியே தான் வரும். அந்த வெளியே வரும்போது அதை எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து நீக்கி கொள்ள வேண்டும். அதுதான் மகரிஷி வந்து மூன்று விதமான பதிவுகள் வந்து நீக்குவதற்கு ஒரு சிறந்த முறையில் நமக்கு வந்து பயிற்சி கொடுத்துருக்காரு. அது எல்லாமே தெரிஞ்சதுதான். பட் இருந்தாலும் ஒரு தடவை சின்ன ஒரு நினைவுபடுத்தல் மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது பிராய சித்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பிராய சித்தம்ன்றது நம்ம வந்து செஞ்ச தவறை வந்து உணர்ந்து அதை வந்து நம்ம வந்து திருத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு சின்ன எளிமையான முறையிலே நமக்கு மகரிஷி உதாரணம் கொடுத்துருக்காரு. நம்ம வழியில் யாருன்னா உட்காந்துருக்காங்கன்னா நம்முடைய கால் பட்டுச்சுன்னா அவங்கள வந்து அவங்க நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கலனா கூட அவங்களுடைய மனம் வந்து புண்படும்படியாக இருக்கிறது. அதனால் நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து வெரி சாரி அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கணும். ஸோ இது வந்து பிராய சித்தத்தில் கொண்டு வர்றாரு. மேல்பதிவு அல்லது உணர்ந்து திருத்தி அழித்தல், அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து முன்னால் செய்த செயல்கள்லாம் மேல்பதிவு இப்போ நம்மகிட்ட இருக்குது அப்படின்னாக்கா இப்போ நம்ம உடம்புல ஒரு நோய் இருக்குது அப்படின்னாக்கா அந்த நோயை வந்து போக்குறதுக்கு நம்ம வந்து நான் ஒரு மருந்தை சாப்பிட்றோம். அதே சமயத்தில் மேலடுக்கு பதிவாக நம்ம வந்து உடற்பயிற்சி தவம் எல்லாம் செய்யும்போது நல்ல நல்ல செயல்கள்லாம் செய்யும்போது அது மேலடுக்கு பதிவாக வந்துடுது. அதே போல் நமக்கு வந்து பதிவு முறிவு அல்லது சமன் செய்தல், இதில் வந்து இறை உணர்வு பெறுதல், அது வந்து நமக்கு வந்து துரியாதீதத்தை தான் நமக்கு வந்து மகரிஷி வந்து கொடுத்துருக்காரு. இந்த துரியாத தவம் பண்ணும்போது நமக்கு வந்து முன்வினைகள், அதாவது எல்லா பாவப்பதிவுகளுமே அதில் போயிடுது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு தவத்தை தான் மகரிஷி வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து பதிவுகளை போக்கு முறைகளும் அவருக்கு என்னன்றதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு. அதே போல் பழைய பதிவுகளை எல்லாம் போக்குவதற்கு நமக்கு இறை உணர்வு தான் முக்கியமாக இருக்கிறது. அப்போ அந்த இறை உணர்வு நம்ம பெற வேண்டும். அப்புறம் புதிய பதிவுகள் எல்லாம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அறநெறி வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. அறநெறி வாழ்க்கைன்றது ஒழுக்கம், கடமை, ஈகை, இதெல்லாம் நம்ம வந்து மனதால செயலால நினைத்து செயல்படும் போது அந்த புதிய பதிவுகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன நல்ல ஒரு பயிற்சியாக அமைஞ்சிருக்கிறது. அதே போல ஆன்மீக வாழ்வு தான் நமக்கு வந்து
இந்த தவ வாழ்க்கையும் அறநெறி வாழ்க்கையும் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து சிறப்பான முறையில் இந்த பழைய பதிவு செயல்கள்லாம் நம்ம வந்து போக்குவதற்கு ஒரு சிறந்த பரீட்சையாக அது அமைஞ்சிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல ஒரு சிறந்த பயிற்சியாக நமக்கு வந்து மகரிஷி கொடுத்துருக்கனால நம்ம வந்து தினமும் இந்த வந்து உடற்பயிற்சி, தவம், காய்கல்பம் இதெல்லாம் பண்ணும்போது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பழி செயல் பதிவுகள், பாவ பதிவுகள் எல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும்போது நம்ம கருமையம் வந்து தூய்மையாக இருக்குது. நமக்கு வந்து இந்த செயல்கள்லாம் பயிற்சி செய்யும்போது அம்மா கூறியது போல் நம்மளுடைய முகம் வந்து நல்ல தேஜஸாக இருக்கும், நல்ல ஆக்டிவாக இருக்கும். பார்க்கும்போதே மற்றவர்கள் பார்க்கும்போதே ஒரு அட்ராக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் நமக்கு வர்றதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பயிற்சி தான் மகரிஷி கொடுத்துருக்காரு. இதில் வந்து நமக்கு வந்து பாவப்பதிவுகள் போக்கும் முறைகள்ன்றது ஒரு சப்ஜெக்டாக பெருசாக கொடுத்துருக்காரு மகரிஷி. ஸோ இதெல்லாம் படித்து படித்து நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய பழிச்செயல் பதிவுகளையெல்லாம் கொஞ்சம் நீக்கும்போது நம்ம சிறந்த முறையில் நம்முடைய வாழ்க்கையையும் அமைத்து கொள்ளலாம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா உங்களுக்கு சொல்லலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். 40 சொல்லிருக்கேன், நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்களையா. வாழ்க வளமுடன் ஐயா. கடைசியாங்க ஐயா, கடைசியாங்க ஐயா, எல்லாரும் முடிச்ச பிறங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், மிக சிறப்பு. அடுத்ததாக வனஜாமா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நம்ம மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய எண்ணம், சொல், செயல்கள் தான் நமக்கு பதிவுகளாக வருகிறது என்பது நமக்கு தெரியாது. அதனால துன்பத்தை போக்கிக் கொள்வதற்கு தெரியாம நம்ம வாழ்வில மேலும் மேலும் துன்பத்தை பெருக்கிக் கொண்டுதான் இருப்போம். ஆனா இதுல வந்ததுக்கு அப்புறம் தான் இவை எல்லாம் நமக்கு எண்ணம், சொல், செயல்கள் தான் நமக்கு துன்பமாக வருகிறது, பழி பதிவுகளாக வருகிறது என்று தெரிந்த பிறகு அவற்றை நாம் அவற்றை திருப்பி திருப்பி செய்யாமல் விழிப்பு நிலையிலிருந்து உடற்பயிற்சி, தவம், அகத்தாய்வு தினந்தோறும் செய்யும் பொழுது நமது பதிவுகளை நீக்கிக் கொண்டு வாழ்க்கையில் இன்பமாக வாழலாம் என்று உரையும் எனது உரையும் எடுத்துக் கொள்கிறேன். நன்றிங்கம்மா. வாழ்க மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக செல்லம்மா. வாழ்க வளமுடன்மா. இந்த கருவமைப்பு பதிவு அதுக்கு வந்து ரொம்ப உதாரணமா மகரிஷி ரொம்ப அழகா சொல்லி இருந்திருப்பாங்க. நோய் இப்ப வந்து முன்னோரிடமிருந்து நமக்கு வரக்கூடிய அந்த பதிவு வந்து அறிவு ஒழுக்க தரமாக சூக்குமமாக நமது கருமையத்தில் பதிவாகி அதுவே பிறவி தொடராக வருகிறது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல எனக்கு படிச்ச ஞாபகம். அந்த அறிவு ஒழுக்க தரம் அப்படிங்கிற வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்கம்மா. அதனால அது அப்படியே மைண்ட்ல நின்னது. இப்ப இதுக்கு வந்து உதாரணமா மகரிஷி சொன்னதுதான், ஒருத்தர் ஒரு சின்ன வயசுலயே ஏதாவது நோய் அப்படின்னு போனா உங்க பேரண்ட்டுக்கு இருந்ததா, ஹார்ட் ப்ராப்ளம், உங்க அப்பா அம்மாக்கு யாருக்கா இருந்ததா, தாத்தாக்கு இருந்ததா, பாட்டிக்கு இருந்ததா, அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ இது முன்னோர் வழியா வந்தது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணமா, எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு உதாரணமா கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னாக்க பிராரத்த கர்மம், 3 அப்புறமா நாம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. இதுக்கு உதாரணமா நான் படிச்ச விஷயம்தான் மகரிஷியோட புக்ல இருந்துங்க. இந்த தொழில் அனுபவத்தை மகரிஷி சொல்லியிருப்பாங்க. பெற்றோர்கிட்ட ஒரு தொழில் அனுபவம் இருக்கு அப்படின்னா குழந்தைகள் அதை பின்பற்றி அதுல இன்னும் எக்ஸ்பர்ட்டா வராங்க, இன்னும் அதுல அவங்க நிபுணத்துவம் பெற்றவர்களாக வர்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 3 இருந்து பெற்றோரோட ஆன்மா இவரோட ஆன்மாவோட இணைந்து அதுல வந்து இவர் வந்து பெற்றோரை விட மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நபராக வர்றாரு அப்படிங்கிறது. அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னாக்க ஆகாமி கர்மம். இதுக்கு முன் இதோட கூட நம்ம இன்னொன்னு கூட சொல்லலாங்க. இந்த 3 அப்புறமா என்னென்ன பண்ணணுமோ அதுல வருது அப்படிங்கிறது இந்த அல்சர். அது மகரிஷி சொல்லியிருந்தாங்க, பெப்டிக் அல்சர். சின்ன வயசுல இருந்து நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா அந்த பெப்டிக் அல்சர் அப்படிங்கிறது ஒண்ணு வருது. அது அதாவது அளவுக்கு மீறி உண்ணுவதால் வரக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி இந்த உதாரணத்தையும் மகரிஷி புக்குலதான் கொடுத்துருந்தாங்க. அது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது என்ன அவங்களை அறியாமலே இது நடந்துட்டு இருக்கு,
இந்த சிலர்லாம் உணவுல விருப்பம் இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களை அறியாமலே நடந்துட்டு இருக்கு. ஒரு ஏஜுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு அது புரிய வருது. அப்போ இந்த எல்லாத்தையும் கூட நம்ம வந்து மகரிஷியோட பயிற்சிகளை பின்பற்றோம் அப்படின்னா நிச்சயமா அதுல இருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிற தீர்வையும் மகரிஷி நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப அதே மாதிரி ஆகாமிய கரவும் ஐயா ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இத வந்து திருவள்ளுவர் கூட சொல்லியிருப்பாருங்க, இருள்வேர் இருசேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அடுத்ததா நான் சொல்ல நினைக்கிறதுன்னா இந்த பழி செயல்களை போக்கு முறைகள் பிராயச்சித்தம் உணர்ந்து திருந்துதல் அப்படின்னு ரெண்டு சொல்லியிருக்காங்க. பிராயச்சித்தம் ஐயா ரொம்ப அழகா மகரிஷியோட கருத்துக்களை சொல்லிட்டாங்க. இந்த உணர்ந்து திருந்தி அழித்தல், சிலர் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா நம்மளோட மனசாட்சிக்கு நம்மளோட மனசுக்கு தெரியும். அப்போ நாம் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத உணர்ந்து அதுல வந்து நான் அதை மட்டும் நம்ம வெளியில வரணும் திருந்தணும் அப்படின்னா அதுக்குதான் வந்து நமக்கு நாமே இனி அதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கலாம். அடுத்தது அவங்கள்ட்ட மனசார நம்ம மன்னிப்பு கேட்கலாம். நம்மளால நேரா போய் பார்க்க முடியல நேரா கேட்க முடியல அப்படின்னா அவங்களோட உருவத்தை நினைச்சு நமக்கு நாமே இனிமே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஒரு பாவனை எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கூட அதுல இருந்து வெளியே வர முடியும். இதுக்குதான் மகரிஷி நமக்கு ரொம்ப அழகா எண்ணம் ஆராய்தல் பயிற்சி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது இந்த இது வந்து மனசுல ரொம்ப பதிந்த ஒன்று, அதனால இத உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன்மா, மிகவும் சிறப்புமா. அடுத்ததாக கருத்து தெரிவிக்கிறவங்க தெரிவிக்கலாம். வாழ்க வளமுடன். விலைப்பதிவே தேகம் கண்டாய் அப்படின்னு ஒரு மொழி இருக்கு. நம்ம எல்லாரும் புதுசா பழிச்செயல் எதுவும் செய்யலைனாலும் ஏற்கனவே செஞ்ச பழிச்செயல் பதிவுலதான் நம்ம மறுபடியும் மறுபடியும் வாழ்ந்துட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா நம்ம உடல் துன்பமே அதுக்கு காரணமாகவும் இருக்கலாம். நம்ம என்னதான் பயிற்சி செஞ்சுட்டு வந்தாலும் நமக்கு அடிக்கடி வரக்கூடிய இந்த உடல் துன்பம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் அமையலாம். அது மாதிரி சமூகத்திலயும் இருக்கக்கூடிய சமுதாய சிக்கலும் பாத்தீங்கன்னா இந்த பழிச்செயல் காரணமாக தான் நமக்கு நிறைய சமூக சிக்கலும் நமக்கு உருவாகிட்டு இருக்கு. இதெல்லாம் போக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் அந்த பழிச்செயல்கள் எழாத வண்ணம் பிரபஞ்சத்துல தூய்மை பண்ணணும். நல்லா தவம் பண்ணும்போது பிரபஞ்சத்தை வாழ்த்தணும். அதோட கூட நம்மளும் வந்து உடற்பயிற்சி செஞ்சிட்டு இருக்கணும். அம்மா அழகா சொன்னாங்க, உடற்பயிற்சி ரொம்ப முக்கியமானது. விலங்கின பதிவு போக்கக்கூடியது நம்மளோட உடற்பயிற்சி. அதை தவறாம செஞ்சுட்டு வந்தாலுமே நமக்கு வந்து சரியானபடியான பழிச்செயல் போக்கக்கூடிய ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தாங்க. அது உண்மைதாம்மா. அந்த உடற்பயிற்சி செஞ்சுட்டு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாவே நமக்கு வந்து மறுபடியும் நம்ம எந்த ஒரு தவறும் செய்யாத அளவுக்கு மனம் விழிப்பு நிலையில இருந்து நம்மளை வழி நடத்திட்டு போகும். இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம்மா. வாழ்க வளம்பன், வாழ்க வளம்பன்மா, வாழ்க வளம்பன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வாழ்க வளம்பன், வாழ்க வளம்பன். அடுத்ததாக வாழ்க வளமுடன் கருத்து தெரிவிக்கிறவங்க தெரிவிக்கலாம். வாழ்க வளமுடன். தலைப்பு வந்து ரொம்ப சிம்பிளான தலைப்பு தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கருத்து சொல்லாமே அனைவருமே. சும்மா ஒரு ஒரு கருத்து சொன்னீங்கன்னாலும் இது பயன்படும் இல்ல மற்றவர்களுக்கு. விஜயலட்சுமி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உறுப்புகள் வாழ்க குருவே துணை. அனைவருக்கும் காலை வணக்கம்.
ஐயா, நம்ம படிச்செயல் பதிவு இதெல்லாம் வந்து நம்ம சுவாமிஜி இந்த மனவளக்கலையில வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பத்தியே தெரியும். இது மாதிரி நம்ம செயல் செஞ்சா அது பதியும், அதை நம்ம போக்கணும்ன்றதே இந்த மனவளக்கலையில வந்ததுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம செயல் செய்வோம், அதனால விளைவு இருக்கும், அதெல்லாம் தெரியவே தெரியாது நம்ம செய்யறதெல்லாம். அப்புறமா ஐயா இதுல வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அந்த சஞ்சீத கர்மம், பிராத்த கர்மம், ஆகாமிய கர்மம் ஐயா அதெல்லாம் பத்தி சொன்னது. அதுக்கு ஐயா சொல்றது தவம் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து அகத்தாய்வு, அதுக்கப்புறம் நான் என்ன இன்னும் மௌனம், மௌனத்து மூலமா இருந்து நம்ம எதெல்லாம் செஞ்சிருக்கோம், நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கு, நம்ம அதை எப்படி இது பண்ணணும்ன்றது மௌனம் ஒண்ணு சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேங்க ஐயா. அடுத்தது வந்து அதான் வந்த நோக்கமே என்னன்னா இறையுணர்வு முழுமைப்பெற இல்லையா, வந்து நம்ம வந்து எல்லாம் செஞ்சு நம்மளை படிச்செயல் பதிவை போக்கிட்டு திருப்பி நம்ம இறைநிலையை போய் அடையணும்னா இந்த இந்த பதிவெல்லாம் நம்ம கழிச்சாதானே நம்மளோட ஆன்மா திருப்பியும் போய் இறைநிலையில அடைய முடியும், அதையும் நினைக்கிறேங்க. வாழ்க்கால நன்றிங்க, மிக்க நன்றிங்கம்மா. வாழ்காலம்மா. மங்கையர்கரசியம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நாம் வந்து இப்போ மனவளக்கலையில் சேர்வதற்கு முன், மனவளக்கலையில் சேர்ந்த பிறகு அப்படின்னு கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். மனவளக்கலையில் சேர்றதுக்கு முன்னாடி நமக்கு இந்த தவம், தற்சோதனை, அது மாதிரி மகரிஷியுடைய 9 முதல்ல உடற்பயிற்சி செய்கிறோம். அந்த உடற்பயிற்சி செய்யும் பொழுது நம்மளோட உடல் உள்ளிய உடல் அனைத்தையும் நல்லா பார்த்துக்க முடியுது. உடல் கழிவுகள் இருந்தால் தான் உடலுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அதனால உடல் பயிற்சி செய்தாலே நம் உடல் அமைதியாகவும் ரொம்ப அருமையாக நம்ம உடம்ப நடத்த முடியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மனவளக்கலையில் சேர்ந்த பிறகு தான் தவங்கள், மகரிஷி நமக்கு 9 தவங்கள் கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி நம்ம மண்டலத்துலன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு தவம் செய்கிறோம். செய்யும் பொழுது இன்னைக்கு பையா வந்து நித்யானந்த தவம் செய்தாங்க, செய்தோம். அப்போ வந்து நம்மளுடைய உடல் உச்சம் தலையிலிருந்து பாதம் வரைக்கும் அப்படியே ஒவ்வொரு அணுக்களும் நமக்கு வந்து தூய்மை அடையுது. அதே போல பஞ்சேந்திரிய தவம் கொடுத்துருக்குறாங்க. அந்த பஞ்சேந்திரிய தவம் செய்யும்போது நம்ம புலன்களை வந்து நம்ம கட்டுப்படுத்தி நம்ம அருமையா எல்லாமே செய்யறோம். அதே போல இறைநிலை தவம் அப்படின்னு சொல்லும்பொழுது பிரம்ம ஞானம் போகும்போதே நமக்கு கடைசியாக கொடுக்குற 9 தவம் இறைநிலை தவம். அந்த இறைநிலை தவத்தை கேட்கும் பொழுதே தினமும் அந்த இறைநிலை தவத்தை நீங்க கேட்டீங்கன்னா அந்த பரம்பொருளோடு நம்மளால ஒன்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஐயா. அதே போல மகரிஷிகிட்ட வந்த பிறகு அவர்கள் சொல்லி கொடுத்த ஒவ்வொன்றையும் முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் செய்ய முடியலனாலும் ஆகா இன்னும் மேய்த்து நம்ம தவம் எக்ஸசைஸ் பண்ண விட்டுட்டோம், நிச்சயமா இன்னைக்கு செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம நிச்சயமா வந்துடுறோம். அதே போல இப்பொழுது வந்து இப்ப 2 வந்து சிந்தனை விருந்து கேட்கறோம்னா ஒவ்வொரு நாளும் சிந்தனை விருந்தினும் ரொம்ப அருமையா சொல்லித்தராங்க. அதிலிருந்து ஒவ்வொரு நாள் சொல்லும் பொழுது இதுல இருந்து நம்ம என்னத்தை கற்றுக்கொள்ளலாம், என்ன நம்ம மனசுல செய்யணும், நம்ம வாழ்க்கையில நம்ம எதையெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி மிகவும் நல்ல கருத்துக்கள் சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறந்த கருத்துக்கள் தெரியுது. அதே போல நம்ம மனவளக்கலை நீங்க சொல்ற மாதிரி படிச்செயல் பதிவு முறைகள் அப்படின்னு அது எல்லாவற்றையும் நம்ம கடைபிடித்து மகரிஷியின் கொள்கைகள் அனைத்தையும் கடைபிடித்து அதன் வழி நம்ம நிச்சயமாக வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். அதுவே வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் செய்த பெரிய பாக்கியம். இது மாதிரி குரு கிடைச்சி அவங்க சொல்லி கொடுத்த அனைத்தையும் நாம் வந்து கடைபிடிச்சோம்னாலே நம்ம இறைநிலையோடு ஒன்றி இறைநிலையோடு கலக்க முடியும். அதே போல மகரிஷியின் வாழ்க்கையும் நம்மை இப்போ பேராசிரியர்கள்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதை கருத்துக்கள் சொல்றாங்க. அந்த எல்லாவற்றையும் கேட்டு நம்மளுடைய வினை பதிவுகள், மன தூய்மை, வினை தூய்மை, 2 முதல்ல மனசு வினைய தூய்மை பண்ணிக்கணும், மனசை தூய்மை பண்ணிக்கிட்டு இறைநிலையோடு ஒன்றுவதற்கு நம்ம வந்து பாவ செயல்கள், ஏதாவது நம்ம துன்பம், நமக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னா
ஆஹா நம்ம செய்த பாவ பதிவுகள்லாம் நம்மளை விட்டு விலகிடுச்சு அப்படின்னு நிச்சயமா நினைச்சுக்க முடியும். அந்த ஒரு மனப்பக்குவத்தையும் நமக்கு மகிழ்ச்சி கொடுத்துருக்குறாங்க. நம் பழிச்செயல்கள் பாவ பதிவுகள் வந்து குறைஞ்சிருச்சு, நம்ம ஒரு கஷ்டம்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி, யார் ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதனுக்கு தவறு செய்யவே முடியாது. நம்மளுடைய பதிவுகள் கழிவதற்காகத்தான் இன்னொரு மனிதனை உருவாக்கி நமக்கு அந்த கஷ்டங்களை கஷ்டங்கள் வருது அப்படிங்கிற வரைக்கும் நம்மளை புரிஞ்சிக்க வச்சது நம்மளுடைய குரு அவர்கள் தான். அதனால குருவின் வழியிலேயே நம்ம நடந்தா நம்ம பாவ பதிவுகள் எல்லாம் கலைந்து நாம் முழுமையாக இறைநிலையை அடைய குரு நமக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிங்கம்மா, மிகவும் அற்புதமான கருத்துக்கள். அடுத்ததாக நீங்களே சொல்லுங்கம்மா. கேலக்ஸி M31 இந்திராமா. ஹலோ. வாழ்க வளமுடன் ஐயா, மிகவும் சிறப்பாக. வாழ்க வளமுடன். கேலக்ஸி M31ல இருந்து பேசுறேம்மா. ஆ சொல்லுங்க. உங்க நேம் அம்மா? சுசிலாம்மா. பதிவு பண்ணிடுறேன் இன்னைக்கு. நான் அருள் எழுதி. ஓகேம்மா ஓகேம்மா. தினசரி நான் இந்த தவத்தை தவறாம கேட்கிறேன். அதுதான் நானும் செய்யறேன் கூட. இந்த நிகழ்ச்சிகளையும் கேட்டுட்டு இருக்கேன். மிக அருமையான நிகழ்ச்சி. மிக்க நன்றிம்மா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக இந்திராமா. அடுத்ததாக குமார் ஐயா. மீனா அம்மா. மைத்திலி பார்க்கணும் அம்மா. வாழ்காலமடங்க ஐயா, பழிச்செயல் பதிவை போக்கு முறைகள் பற்றி கருத்துக்கள் தெரிவிக்கலாங்க ஐயா. பழிச்செயல் பதிவுகளை பற்றியும் போக்கு முறைகள், மூன்று முறைகள் இருக்கு இல்லைங்களா? பிராயச்சித்தம் சிந்தனை கிடையாது. உங்க கருத்து சொல்லணும். பழிச்செயல் பதிவு வந்து போக்குறதுக்கு என்னென்ன முறைகள் இருக்குதுங்கிறத நீங்க பதிவுறீங்க. எல்லாருக்குமே இது வந்து ஒரு அவங்கவுங்க கருத்து சொல்லணும். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். பாவ பதிவுகளும் போக்கு முறைகள்ல மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க. பிராய்ச்சித்தம், மேல் பதிவு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அப்புறம் தேய்த்தளித்தல் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சஞ்சித கர்மம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது தேய்த்தளிக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறதா இருக்கு. அந்த தேய்த்தளித்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதன் மூலமாக முடியும் அப்படிங்கிறது பார்த்தாக்கா தவத்தின் மூலமாக தான் வந்து பதிவுகளை போக்க முடியும் அப்படிங்கிறதா இருக்கு. மேல் பதிவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே இருக்கிற பதிவு மேலே வர விடாம அதை வந்து மேல் பதிவு போட்டு அதை செயலுக்கு வராம நிறுத்துறது அப்படிங்கிறதா இருக்கு. அது வந்து நல்ல பதிவுகளை நம்ம எழுதிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ அதுல இருந்து நம்ம அந்த பதிவுகளுக்கான விளைவுகள் இருந்து நம்ம வெளிப்பட முடியும் அப்படிங்கிறத சொல்லப்படுது. பிராயச்சித்தம் வந்து உடனடியாக அந்த பதிவுக்கான
என்ன துன்பம் பண்ணுமோ அதுக்கான துன்பத்தின் விளைவுக்கான ஒரு காய்ச்சித்தமாக அதை நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறதா இருக்குது. ஒரு உடற்பயிற்சி செய்கிறதோ, மருந்து எடுத்துக்கிறது, இல்லை ஒரு மன்னிப்பு கேட்கறது, இதெல்லாம் வந்து பிராய்ச்சித்தத்தில் வந்துடுது அப்படிங்கிறதா இருக்குது. அந்த மாதிரி வந்து சஞ்சித கர்மம், ராத்திர கர்மம், ஆகாயம் கர்ம கர்மம், இந்த மூன்று கர்மங்களையும் போக்கிக்கிறது தான் இருக்குது. அப்போது இனிமேல் வர்றது செய்ய போகிற பதிவுகள் வராமல் இருக்கிறது தான் அது வந்து ஆகாமிய கர்மம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த செயல் விளைவு தத்துவத்தை புரிஞ்சுட்டு நம்ம அந்த துன்பம் வராமல் செய்கிற சரியான செயல்களை அது பிராரத்த கர்மமாக இருக்குது அப்படிங்கிறதா இருக்குது. அப்போது தவம் பண்ணும் பொழுது அந்த பிராரத்த கர்மமும் போயிடுது அப்படிங்கிறதா இருக்குது. அந்த நிலையில் பாவப்பதிகளை போக்குறதுக்கான வழிகளை வந்து மகரிஷி சிறப்பாக கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக நம்ம வந்து இந்த மூன்று கர்மங்கள்லேருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறதான் சொல்லப்பட்டிருக்கு. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக சொன்னீங்க. அற்புதங்கய்யா. அடுத்ததாக மீனா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் சிறப்புமா. அடுத்ததாக குமாரசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க. குருவேத்தனை. பழிச்செயல்களும் அதை போக்கு முறைகளும். பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே. செய்த பாவமெல்லாம் தீரும் முன்ன இறக்க வைக்காதே. கோடி வகை நோய்கள் கொடையா சாகு வரை அளவிடையா. இப்பிறவி முடியும்னே என் கணக்கை முடித்திடியா. அந்த வகையில் இந்த பிரிவிலே நம் கணக்கு முடியணும்னாக்க நம்ம பாவப்பதிவெல்லாம் குறைக்கணும். அந்த பாவப்பதிவு வந்து நம்ம வந்து உடற்பயிற்சி செய்கிறதுனால உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கம், அது போகுது. அதனால உடற்பயிற்சி செய்யணும். அதுக்கப்புறம் ஒன்பது வகையான தியானத்தின் மூலம் நம்மளுடைய பாவப்பதிகளெல்லாம் போக்கிக் கொள்ளலாம். அடுத்தது இப்போ வந்து மகரிஷி வந்து முதல் இப்போ வந்து நம்ம ரோட்டில் போயிட்டே இருக்கோம், ஒரு அம்மா பால் கொண்டுட்டு வர்றாங்க, அவங்கள வந்து நம்ம வண்டியில் போகும்போது இடித்து அது கீழே கொட்டிடுது. உடனே அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு தெரியாமல் நடந்துருச்சுமா, நீங்கள் கோச்சிக்காதீங்க, அந்த பாலுக்கு வேண்டிய நான் காசு கொடுத்துறேன், இல்லை அந்த பாலை வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டால் அந்த பாவம் வந்து அவங்க சரி பரவாயில்லப்பா அதனால தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த பாவம் போயிடுது. அது மாதிரி அதே தான் ஒரு கண்ணாடியில் தூசி இருந்துச்சுனாக்க அதை தொடச்சிட்டோம்னா அது போயிடும். அது மாதிரி இது ஈஸியாக இந்த பாவம் போயிடுது. அடுத்தது வந்து நம்ம உடலில் இருக்கிறத வந்து தியானத்தின் மூலம்தான் கழியணும். அந்த தியானம் பண்ணி பண்ணி பண்ணி
அந்த இறைநிலையோடு அடையும் பொழுது இறைநிலையோடு இருக்கும்போது நம்மளுடைய பாவமெல்லாம் போகுது. ஒவ்வொரு தவத்திலையும் ஒவ்வொரு பாவங்கள் போகுது, அந்த மாதிரி பண்ணுது. அதுக்கப்புறம் மௌனம் சிறப்பான இது. மௌனத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் இன்றைக்கு என்ன தவறு செஞ்சோம், ஏன் செஞ்சோம், இப்படி குற்றமான மனைவிக்கிட்டே பேசணுமா, குழந்தைகிட்ட திட்டணுமா, பக்கத்து நெய்பர்கிட்ட நம்ம கோபப்பட்டோமா, அந்த மாதிரி நம்ம செய்யும்போது அன்றாடம் அன்றாடம் நம்மளுடைய அந்த கணக்கை சரி பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அந்த பாவமெல்லாம் போகுது. இந்த மாதிரி மகரிஷி வந்து அதுக்கு வந்து பல வகையில் நமக்கு வந்து பாவப்பதிய போக்குனாதான் நம்ம வந்து வீடு பெற அடைய முடியும், இறைநிலை அடைய முடியும் என்று நமக்கு வழிகளை சொல்லிட்டு இருக்கிறார்கள். இந்த வழிகள் எல்லாம் நாம் பின்பற்றும் போது நம் பாவப்பதிகளை போக்கி நம் வீடுபெற அடைய வருவதற்கு சமுதாயத்திற்கு நாம் தொண்டு செய்வதற்கும் உதவியாக இருக்கும் என்று கூறி என்னுடைய சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. உதாரணங்கள்லாம் கூறி மிக சிறப்பாக சொன்னீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வேற யாராவது கருத்து கூற விரும்புறீங்களா? மாதா செய்தது மக்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வழி வழியா நம்மளுடைய தலைமுறை மூலமா செய்த பதிவுகள் எல்லாம் நமக்கு வருது. அப்படி வரும்பொழுது இன்றைய நிலையிலே நாம் இருக்கக்கூடிய நிலை உன்னதமான உயர்ந்த பிரச்சனையில்லாத நிலையாக இருந்தால் நம்மளுடைய பெற்றோர்கள் நல்ல பதிவு கொடுத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதனாலே நாம் நல்ல நிலையிலே இருக்கக்கூடிய இன்றைய நிலையை நம்மளுடைய சந்ததியினருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அப்பா அம்மா மூலமாக கிடைத்த அந்த நல்ல பதிவுகளின் மூலமாக வாழ்வாக வாழக்கூடிய நாம் நம் சந்ததியினரும் சிறப்பாக வாழணும் என்றால் நாமும் நல்லதையே செய்தால் அந்த செய்த அத்துணை செயல் விளைவுகளும் நம்மளுடைய சந்ததியினரை சென்று சாரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால இப்போ இருக்கக்கூடிய நிலைமை நம்முடையது கிடையாது என்பதை தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனால் வசதி வாய்ப்பு இல்லாத ஏழையாக இருந்தாலும் துன்பத்துக்கு ஆள்பட்டிருந்தாலும் இது முன்வினை பயன்தான் என்று சொல்வார்கள். ஆகவே அந்த முன்வினை பயனை நாம் குறைத்து கொள்ள வேண்டும், கழித்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் நல்ல பதிவுகளை செய்ய வேண்டும். எப்படி ஒரு அழுக்கு தண்ணி ஒரு குடத்துல இருக்கும்போது அதுல இன்னொரு குடம் தண்ணி ஊற்றினால் அதனுடைய வீரியம் குறையுமோ, அப்படி நல்ல தண்ணீர் அந்த குடத்துல ஊற்ற ஊற்ற அந்த குடத்துல இருக்கக்கூடிய அழுக்கு தண்ணி சுத்தமான தண்ணியாக மாறுகிறதோ அது போல நாம் கலங்கப்பட்டிருக்கின்ற அந்த ஆன்மா அந்த இறை நிலையோடு துரியாதீத தவத்துல ஒன்றி ஒன்றி நிற்க நிற்க எப்படி அந்த குடத்து நீர் நல்ல நீர் கொட்ட கொட்ட தூய்மை அடைகிறதோ அது மாதிரி நம்முடைய பதிவுகள் எல்லாம் நீங்கி தூய்மை பெறும்போது அந்த பிறவி தொடராம இருக்கும் என்பதை தான் அருட்தந்தி அவர்கள் நல்ல ஒரு உதாரணத்தோட சொல்றாரு. மதம் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொன்னா முன்ன செய்த அந்த செயல்களுடைய வினையை அனுபவிக்கிறது யாருன்னா அதே ஆன்மா தான் இந்த உடல் எடுத்து வந்திருக்கிறது. அதனால அப்பா அம்மா செய்ததுதான் நம்ம அந்தவருடைய ஆன்மா தான் நமக்குள்ளாக இருந்து அதை அனுபவிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீ நினைக்கலாம் நல்லா ஒரு அநியாயம் பண்றான், அட்டகாசம் பண்றான், அவன் நல்லா வெள்ளையும் சொல்லையுமா நல்லா இருக்கான், ஐயா எந்த வித கஷ்டமும் இல்லாம இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது அப்பா அம்மா ஏற்கனவே முன் நல்லது செஞ்சாங்க, அதனால அவங்க இன்பத்தை அனுபவிக்கிறாங்க. இப்போ இந்த காலத்துல செய்யக்கூடிய செயல்பாடுகள்னாலே அவருடைய சந்ததிகள் மூலமாக இவருடைய ஆன்மா புகுந்து செல்லும் போது கண்டிப்பாக அந்த துன்பத்தை அடைவார்கள் என்பதே இந்த கருத்து. அதனால இன்றைய நிலை நம்முடையதே கிடையாது. இன்றைய நிலை நம்ம நிலை நல்ல நிலையாக இருந்தால் அந்த நிலையை தொடர நாம் நல்லதையே செய்ய வேண்டும். அதனால அறவாழ்க்கை இறை உணர்வு பெற்று அறவாழ்க்கை வாழும்போது நாம் வாழ்வாங்க வாழ முடியும் என்ற ஒரு கருத்து தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டம்மா. வாழ்க வளமுடம்மா. வாழ்க வளமுடங்கய்யா. மிகவும் சிறப்புங்க ஐயா. மாதா செய்தது மக்களுக்காக அப்படின்னும் மேலும் அந்த ஆன்மாதான் பிறகு உடல் எடுத்து வந்துள்ளது அந்த பெற்றோர்கள் செய்தது அதே ஆன்மாதான் மீண்டும் மீண்டும் அது வந்து தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படின்றத மிக சிறப்பாக விளக்கங்களோட எடுத்து சொன்னீங்க ஐயா. நீங்க சொல்லும் பொழுது அந்த கருத்தை கேட்கும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா கண்ணாடி போல எல்லாமே பிரதிபலிச்சிட்டு இருக்கு செயல்கள் அப்படின்னும் போது தோணுது.
என்னன்னா உலக மக்களிடையே எல்லாரும் ஒரு செயல் செஞ்சாங்கன்னா அதை பார்த்து மீண்டும் மீண்டும் அதே செயல்களையே செய்யறாங்க. இப்போ ஒரு கண்ணாடி போல உலகம் முழுவதும் அதே செயல்கள் பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது அப்படின்றதான் இருக்கு. அந்த பிரதிபலிக்கக்கூடிய அந்த செயல்கள் வந்து நல்ல செயல்களாக கண்டிப்பா மிகவும் சிறப்பாக இருக்கும். நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்காலம். சரிங்கய்யா, வாழ்க வளமுடன். பழிச்செயல்களும் போக்கும் முறைகளும்ன்ற தலைப்புல அந்த ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது, அப்போ பழிச்செயல் அப்படின்னும் பொழுதே செயல்னு ஒண்ணு வருது. அப்போ அது செயல் சொல்லும் பொழுது அது ஒரு நல்ல செயலாக இல்லை. அதை எண்ணி பார்க்கும்போது அப்போ எண்ணத்திலிருந்து தான் சொல் வருது, சொல்லிலிருந்து தான் செயல் ஏற்படுது. அப்போ அந்த பழி செயல்கள் ஏன் ஏற்படுது அப்படின்னும் போது எண்ணத்தை வந்து நம்ம ஆராய்ந்து ஒரு நல்ல எண்ணமாக மாற்றிக்கொள்ளணும். அதே மாதிரி சொற்களையும் வந்து நல்ல சொற்களாக மாற்றிக்கொள்ளணும். அப்போதான் வந்து அந்த பழி செயல்ன்றது ஏற்படாது. அதை போக்கக்கூடிய முறைகளில் வந்து மகரிஷி ஐயா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, பிராயச்சித்தம், மேல்பதிவு, பதிவு முறிவு. அந்த பதிவே இல்லாத அளவுக்கு முறிவு செய்யற அளவுக்கு செயல்கள் இருக்கணும். அதற்கு நம்மளுடைய செயல்களை நம்ம எவ்வாறெல்லாம் வடிவமைச்சிக்கணும், நம்ம உடல்ல நமக்கு உடலுக்கு நல்ல ஒரு செயல்கள் எவ்வாறாக செய்யலாம், நம்ம உடலை எவ்வாறு பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்போது உடற்பயிற்சி மகரிஷி கொடுத்துருக்காங்க, காயகல்ப பயிற்சி உயிருக்கு. மனதுக்கு அப்படின்னும் போது அகத்தாய்வு, அகத்தவ பயிற்சிகள்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வீட்டுல நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல ஒரு துன்பம் ஏற்படுது அப்படின்னா வீட்டுல என்ன மாதிரி செய்யலாம், அவங்களுக்கு அன்பு பாராட்டலாம், அவர்களுக்கு அந்த பிராயச்சித்தம் என்ன செய்யணும், அவன் நம்ம செய்த செயல்கள்ல வந்து ஒரு நல்ல செயலாக இருக்கலாம், நம்ம செய்த செயல்களுக்கு வருந்தி அவர்களுக்கு நன்மையே செய்யலாம், அவங்களுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு செய்யலாம், வீட்டுல கூட மன்னிப்பு கேட்கலாம், அவர்களுக்கு வந்து தேவையான உதவிகளையும் செய்யலாம். அதே மாதிரி சுற்றி உள்ளவங்களுக்கு எவ்வாறாக நம்மளுடைய செயல்கள் அமைந்திருக்க வேண்டும், அப்படி அமைந்திருக்கக்கூடிய அந்த செயல்கள்ல ஏதாவது தவறு இருந்தால் அதை திருத்தி அவங்களுக்கு நன்மையே செய்யக்கூடிய அளவுக்கு நம்மள இருக்கணும். மேலும் உறவு முறைகள்ல கூட நம்மளால முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவணும். அதுக்கு அவர்களுக்கு நம்ம வந்து எந்த ஒரு தீங்கும் இல்லாம அவர்களுக்கு முடிந்த அளவுக்கு நம்ம உதவி செய்து அவர்களுக்கு வந்து மேலும் மேலும் அவர்களுக்கு நன்மையே செய்து பதிவுகளை வந்து மேல் பதிவுகளை வந்து நம்ம சரி செய்து கொள்ளலாம். மேல வந்து பாத்தீங்கன்னா பதிவு முறிவு அப்படின்னும் பொழுது நமக்கு உலக மக்கள் எல்லாம் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் சொல்லிட்டு வாழ்த்திட்டு நம்ம துரியாதித்த தவம் இயற்றி நம்ம உடைய ஆன்மாவை தூய்மை செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா, வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை வேதாத்திரியும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய தினம் உலக சமுதாய சேவா சங்கத்தின் திருவள்ளுவர் மண்டலம் அனைத்து அறக்கட்டளை ஜூம் இணைய வழியில் கருத்து தெரிவித்தல் என்கிற ஒரு தலைப்புல வேதாத்திரியத்திலிருந்து பழிச்செயல் பதிவை போக்கும் முறைகள் என்கிறத நம்மளுடைய அன்பர்களுடைய கருத்து வந்து மிக 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 சிறப்பாக ஒவ்வொருத்தரும் சொன்னது மேன்மைக்குரியதாகவும் சிறப்புடையதாகவும் இருக்கிறது. 13 பேர் சொல்லியிருக்காங்க. மொத்த கலந்துகிட்டது வந்து 25 பேர், இறுதியாக இருந்தது வந்து ஒரு 22 பேர். இவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் எவ்வளவு சிறப்பு இருந்ததுன்றத தொகுத்து நம்ம சொல்ல போறோம். முதல்ல வந்து பழிச்செயல்கள் என்றால் என்னங்கிறத நம்ம பார்க்கணும்னா நம்ம வந்த வழியே நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அதனுடைய பழிச்செயல்கள் எப்படி வந்ததுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். நம்ம எப்படி வந்தோம், சுத்தவெளி தன்னைத்தானே இறுக்கி சுருக்கி துகள்களாச்சு, கருத்துக்கும் கண்ணுக்கும் எட்டாத நிலைக்கு துகள்களாச்சு. அந்த துகள்களின் மூலியமாக எழுச்சி பெற்ற அந்த சுழற்சியால ஏற்பட்ட விண்ணிலிருந்து கூட்டி இயக்கத்தால ஏற்பட்ட பஞ்சபூதங்களும் பஞ்சதன் மாத்திரைகளின் மூலியமாக அனைத்து கிரகங்களும் கோள்களிலும் ஏற்பட்டு உள்ளது. அதன் மூலியமாக ஓரறிவு முதல் 5 அறிவு வரைக்கும் விலங்கினம் வந்து 6வது அறிவாக
அனுமான சக்தியோட மனிதன் வந்தான். இதுதான் நம்மளுடைய பிரபஞ்ச தன்மாற்றமும் உயிரின தன்மாற்றமும். இந்த உயிரின தன்மாற்றத்தில் வந்த ஏற்பட்ட கலகங்கள் தான் படிச்செயல்களாக ஒவ்வொருவரிடமும் வந்துள்ளது. அது விலங்கன பதிவாக இருப்பது சஞ்சித கர்மமும் பிராப்த கர்மம். நாம் செய்வதது மூன்று வயதிலிருந்து இன்றைய நாள் வரை இந்த நிமிடம் வரை செய்தது அத்தனைய பிராப்த கர்மகமாக நம்மளுடைய உடலிலும் மற்றும் செல்களிலும் பதிவாக இருக்கிறது என்பது. ஆகாமய கர்மமும் சஞ்சித கர்மத்தினுடையும் பிராப்த கர்மத்தினுடைய எழுச்சியால் ஏற்படும் ஒவ்வொருத்தருடைய அறிவாட்சி திறனும் வெளிப்படுகிறது. இதுதான் வந்து ஆகாமய கர்மம். இதனுடைய மூன்று கர்ம வினைகளையும் போக்குவதற்கு தான் மிக மிக சிறப்பான வழிமுறைகளை கொடுத்திருக்காரு. அனைத்து பயிற்சிகளும் நம்மளுடைய பதிவுகளை போக்குவதற்காகவே அமைந்திருக்கிறது. அதுதான் மூலமாக இருக்கிற இந்த பதிவுகளை இன்னைக்கு தான் உடலே வந்தது எதுன்னா இந்த பழிச்செயலால தான் வந்திருக்கிறது என்றத நல்லா பதிவிட்டிருக்காங்க. அப்படி ஒரு இந்த உடலினுடைய தன்மை என்ன நடக்கிறதுன்னா உடலிலே நோய் வந்து ஒவ்வொருவரும் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். யாருக்காவது நோய் இல்லைன்னு சொல்ல முடியுமானா? இல்லை. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய விலங்கின பதிவுகள் முன்னோர்களுடைய செயல்கள் அத்தனையும் நம்மகிட்ட இருப்பதனால் அதனுடைய எழுச்சியால ஏற்படுகிறது தான் உடலிலே நோய், உள்ளத்திலே கலக்கும், மனதிலே சிக்கல் என்கிற தன்மையில ஒவ்வொருத்தரும் துன்பப்பட்டு இருக்கும். இந்த துன்பத்தை போக்குவதற்கு தான் வழிமுறைகள் நிறைய கொடுத்திருக்காரு. அதுல வந்து முக்கியமா உடற்பயிற்சி. இந்த உடற்பயிற்சியிலேயே நம்மளுடைய சஞ்சீத கர்மத்தையும் போக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா முன்னோர்கள் செய்ததுதான் இந்த முன்னோர்களுடைய நோய்கள்லாம் நமக்கு இருக்குதான்னு சொல்லி அம்மா கூட சொன்னாங்க. அந்த எல்லாருமே டாக்டர்ஸ் எல்லாம் கேக்குறாங்கன்றது அது வந்து என்னன்னா அந்த ஒரு பதிவே போகும் உடற்பயிற்சியாலங்கிறத சாமியை அழகா விளக்கியிருக்காரு. நம்மளும் உணர்ந்திருக்கோம். உணராதவங்க யாராவது இருக்குமானா? இல்லை. உடற்பயிற்சி தினம் தினம் செய்துகிட்டே இருக்கும். அதன் மூலியமாக ஒவ்வொரு நோயும் நம்ம கிட்ட இருந்து போய்கிட்டே இருக்குதுங்கிறத அனைவரும் உணர்ந்திருக்கும். அதனால உடற்பயிற்சியின் மேன்மை அனைவருக்கும் தெரியும். அடுத்ததாக காயகல்பம்ங்கிற மிக மிக சிறப்பு வாய்ந்த சித்தர்கள் கலை. அதை எளிமையாக வடிவமைத்து அவருடைய உடலையே தொழிற்கூடமாக அமைத்து அதனுடைய விளைவு நமக்கு கொடுத்திருக்கார். அதுதான் வந்து காயகல்பத்தினுடைய மேன்மை. காயகல்பத்தால உடல் செல்கள் அத்தனையும் புத்துணர்ச்சி அடைகிறது. புத்துணர்ச்சி அடையும் போது ஏற்படும் விளைவு என்னன்னா நோய்கள் அற்ற நிலை ஏற்படும் என்கிறத மெய்ப்பித்தும் காட்டியிருக்கார் சாமி. அவ்வளோ சிறப்பானது காயகல்பம். அதனுடைய மூலம் மனதையும் சிறப்படைய வைக்கலாம் என்கிறதையும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். தெரியாதது எதுவுமே இல்லை. அதில் அடுத்ததாக தவம் தவம் தவம். தவத்தால நடக்காதது எதுவுமே கிடையாது. அதன் மூலியமாக அனைத்தையுமே அடைய முடியும். இறையோடு ஒன்றி இறையோடு இணைந்து இருக்கும் பொழுது நமக்கு வேண்டிய அத்தனையும் அங்கிருந்து எடுத்து கொள்ள முடியும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது தவம். தவத்தால அனைத்து கர்ம வினைகளையும் போக்க முடியும்ங்கிறதுக்கு தான் ஒன்பது வகையான தவங்களை கொடுத்துருக்காரு. ஏன்னா இதுக்கு மேலேயே அவரால் கொடுத்துருக்க முடியும். இது போதும், இதை வரைக்கும் செய்தா கூட போதும்னு சொல்லி மனம் வந்து உவந்து உவந்து அதை டிசைன் பண்ண விதம், அதனுடைய எளிமைப்படுத்தின விதம் எல்லாமே சிறப்பு. அதை அனைவருமே நம்ம செய்துட்டு இருக்கோம். அதன் மூலியமாகவும் பாவப்பதிவுகளை போக்கி கொண்டே இருக்கிறோம் என்கிறது. அடுத்ததாக பார்த்தோம்னா தற்சோதனை. தற்சோதனையால என்னன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இதெல்லாம் சார்ட் போட்டு நம்மளுக்கு பண்ணியிருக்காரு. பயிற்சி வழிகள், பயிற்சி வழிகள், பயிற்சி வழிகள், எல்லாமே பயிற்சி வழிகள். பயிற்சி வழிகள் தினம் தினம் செய்த சொல்லவே ஒவ்வொரு பதிவுகளும் நான் என்ன இன்னைக்கு தவறு செய்தேன், தான் என்ன இன்னைக்கு நல்லது செய்திருக்கோம், நல்லது கெட்டது செய்திருக்கேன், இதெல்லாம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது நம்மளுடைய பதிவுகள் அத்தனையும் அழிக்கப்படுகிறதுங்கிறது தற்சோதனை மூலமாக. அடுத்ததாக வாழ்த்துதல். நமக்கு துன்பம் வரத்துக்காகவே சமுதாயத்துமோ நம்ம உறவினர்களோ எவருமே வந்து நமக்கு வந்து இக்காலகட்டத்துல என்ன நடக்கிறதுங்கிறது பார்த்தா அவரவருடைய வாழ்க்கை நெறிய உயர்த்துவதற்காக மற்றவரை பத்தி கவலை இல்லாம ஓடிக்கிட்டே இருக்காங்க. இதனால ஏற்படுகிற துன்ப நிலையை பார்க்க சொல்ல ஒரே வழி அவர்களை வாழ்த்துதல் தான். நம்ம யாரையும் திருத்த முடியாது. நம்ம திருத்துவதற்காக வரவில்லை, தன்னை திருத்திக் கொள்வதற்காகவே முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு நிலையை உணர்வதற்கு மற்றவர்களை வாழ்த்தினாதான் சரியாகும். வாழ்த்துதலால எதுவுமே நடக்காதுன்றத நினைச்சிக்கவே முடியாது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது வாழ்த்துதனால எதையுமே மாற்ற முடியும்.
ரோஜா என்னாலே முள்ளு உள்ளது, முள்ளு இல்லாத ரோஜாவையே மகான் வந்து வாழ்த்தி வாழ்த்தியை உருவாக்கியிருக்காருங்கிறது ஒரு பெரிய உதாரணம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அதாவது ஓரின ஓரறிவு உள்ள தாவரத்தையே மாத்த சொல்ல ஆறறிவு மனிதனை மாத்த முடியாதா என்ன? அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, வாழ்த்து அதுவும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ங்கிறதையும் சிறப்பா கொடுத்திருக்காரு. அதையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துட்டு இருக்கோம். இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனதிருந்து நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம் சொல்லி நம்ம வாழ்த்துதல்லையே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி தவம் தவம் தவத்துல செய்ய சொல்ல இந்த செய்துகிட்டே இருக்கிறோம் என்பதுதான். அடுத்ததாக நான் பாக்குறது என்னன்னா, உலக சமுதாய சேவா சங்கம் எந்த அளவுக்கு நமக்கு செய்திருக்கிறது, அதை தொண்டாற்றி இன்பம் காண்போம். அதுக்கு வந்து செய்யக்கூடிய பிரீதி பலன் என்னன்னா தொண்டு தொண்டு தொண்டுதான். தொண்டு செய்ய செய்ய கொண்டு வந்த வினைகள் போகும் சொல்றார் சாமி. அதனால தயவு செய்து நம்ம அனைவருமே பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், தொண்டு செய்யறதுக்கு முன்னு வாங்க. எனக்கு வந்து போட்டிருக்காங்கன்னா சர்வீஸுக்கு, அதை எப்படியாவது அதை நிறைவேற்றணுங்கிற எண்ணத்தோடவே இருந்து அந்த சர்வீஸ் நம்ம தொண்டை வந்து நிலைப்படுத்துவோம். போட்டிருக்காங்கன்னா உங்களை கேட்காம, நம்மளை கேட்காம எதுவுமே அவர் செய்யறதில்ல. தயவு செய்து கலந்து அந்த தொண்டு செய்வோம். கொண்டு வந்த பெண் வினைக்கு தைரியமா தொண்டு செய்வோம், தொண்டு செய்வோம். உலக சமுதாய சேவா சங்கத்தை உயர்த்தி பிடிப்போம். அதன் மூலியமாக உலக அமைதியை நிலைநாட்டுவோம் என்று கூறி இச்சிந்தனையினுடைய கருத்து வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கோம். நம்ம 13 பேர் சொல்லியிருக்காங்க. முதலாவதாக குமரன் ஐயா, பதிவுகளை தகுந்தது போல் மனிதனுடைய அறிவாட்சி திறன் அமைகிறதுன்னு சொல்றார். நிஜம் நிஜம் நிஜம். அவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய அறிவாட்சி திறனும் எது ஒண்ணுன்னா அவர்களுடைய கருமையத்தினுடைய தூய்மையும் அதன் மூலியமாக ஏற்படுகிற எழுச்சியாளதான் அவர்களுடைய அறிவாட்சி திறன் சிறப்பாக அமைகிறதுங்கிறத சொன்னது. தற்சோதனை மூலியமாகவும் தவத்தின் மூலியமாகவும் சிறப்படைய வைக்கலாம்ங்கிறத சொன்னார் அவர். அடுத்ததாக நம்ம வந்து திலகம் அம்மா வந்து பதிவு பண்ணாங்க. பதிவுகளை போக்க உடற்பயிற்சியை சிறந்தது, முகத்தில் தேஜஸ் எல்லாம் ஏற்படும் சொன்னாங்க. அது முகவசியம் ஜகவசியம் எல்லாம் ஏற்படும்ங்கிறது நம்மளுடைய பயிற்சிகள் மூலியமாகவும் முடியும்னு சொல்றது. அடுத்ததாக சிவலிங்கம் ஐயா அவர்கள், பதிவுதின் அடையாளம் உடல் நோய், வாழ்க்கையில சிக்கல், மனதிலே கலக்கம்ங்கிறத பத்தி சொன்னார். அது இதை வந்து போக்குவதற்கு தவம் செய்யணும், அதுக்கு வந்து தவத்தின் மூலியமாக இதெல்லாம் போக முடியும்னு சொன்னாரு. துரியாதி தவம் வந்து ஒரு சிறப்பான ஒரு தவங்கிறதையும் அவர் எடுத்துரைத்த விதம் வந்து சிறப்பு. மனஜாம்மா அவர்கள், மனவளக்கலைக்கு முன்பு வந்தது மாப்பும் மாமுன்னு சொல்வாரு நம்ம உழவன் தங்கவேல் ஐயா, அது வந்து எப்படி நான் உணர்ந்து கொண்டேன்ங்கிறத இதில் பதிவிச்சாங்க வாழ்க்கை வர முதல். அடுத்ததாக செல்லம்மாள் அம்மா அவர்கள், கருப்பதிவாக நேர்ந்ததுதான் உடல் நோய் அங்கிறத சஞ்சித கர்மத்தும் பிராப்த கர்மமும் தொழில வந்து என்னென்னலாம் அனுபவங்களாக நம்ம தெரிந்து கொள்வோம் அங்கிறத பத்தி சொன்னாங்க. அதன் மூலியமாக அதுல வந்து என்னன்னா உணவு அதிகமா ஒண்ண சொல்ல, சிறு வயதுல இருந்து இந்த வரைக்கும் நம்ம உணவு அதிகமா ஒண்ண சொல்ல அல்சர், பெப்டிக் அல்சர் எல்லாம் ஏற்படுகிறது என்கிறத பத்தியும் அம்மா வந்து விளக்கமா சொன்னாங்க. அடுத்தது அம்மா வந்து நளினி அம்மா வந்து பேசினாங்க. வினைப்பதிவாக தேகம் கண்டாய், பதிவால் துன்பம் உடல் நலம் கெட்டுக்கொண்டே இருக்கிறது, சமுதாய சிக்கல்களும் இதுக்கு நமக்கு வந்து இருக்கிறது. அவங்க வந்து ஒரே ஒரு விஷயம் சிறப்பா சொன்னாங்க, இந்த பிரபஞ்சத்தையே தூய்மைப்படுத்த வேண்டும்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. சிறப்பான ஒரு வார்த்தை, பிரபஞ்சத்தை தூய்மைப்படுத்துவதற்காக இப்போடைய காலகட்டம் அதை செய்துகிட்டே இருக்குது. கொரோனா பீரியட் இது வந்து பிரபஞ்சத்தை மிக அழகாக தூய்மைப்படுத்திக்கிட்டு இருக்குது. எல்லாருடைய மனமும் வந்து ஒரு பயநிலையால தன்னை மாத்திக்கணும்ங்கிற ஒரு தன்மையை ஏற்பட்டு இருக்கிறது என்பதுதான். அடுத்ததாக விஜயலட்சுமி அம்மாவுடைய பதிவுகள், படிச்சல் பதிவு மனவிக்கல் வந்த பிறகும் எப்படி நான் உணர்ந்தேன், அதுல எப்படிலாம் நான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கேங்கிறத அவங்க அழக சொன்ன விதம் வந்து சிறப்பு. அடுத்ததாக மங்கையக்கரசி அம்மா, அவங்கள வந்து மனவள கலைக்கு வர்றதுக்கு முன்ன மாப்பு மாமு இந்த நிலையை வந்து எப்படிலாம் நான் உணர்ந்தேன் என்கிறத பத்தி சொன்ன விதம், பதிவு பண்ண விதம் வந்து ஒரு சிறப்புடையது. அடுத்ததாக சுசிலா அம்மா அவர்கள், தவத்தால் சிறந்திருக்கிறது, ஒவ்வொரு நாளும் நான் வந்து இந்த ஜூம் இணைப்புல கலந்துகிட்டோ இல்ல தவத்தால இதை தெரிஞ்சுக்கிட்டதுனால என்னுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாகவும் மேன்மையாகவும் இருக்கிறதுங்கிறத பத்தி சொன்னாங்க. அடுத்ததாக நமது பேராசிரியர் திரு கேசவன் ஐயா அவர்களுடைய பதிவு வந்து,
மேல் பதிவுகள் தேய்த்தழித்தல் அப்புறம் சஞ்சீத கர்மத்தோடைய ஆகாமிய கர்மம் பிராப்த கர்மத்தை பத்திலாம் என்னென்னங்கிறத பத்தி அவர்களுடைய பதிவுகள் சிறப்படைந்தது. அடுத்ததாக மீனா அம்மா அவர்கள், ஒவ்வொரு நாளும் படுக்கும் பொழுது நான் வந்து என்ன இன்னைக்கு நடந்தது, என்ன வந்து நம்ம செய்தோம், அதுல வந்து நல்லது எது கெட்டது எதுங்கிறத அகத்தாய்வு மூலியமாக இதை படிச்சலை நான் மாத்தி கொண்டேன், அது வராத அளவுக்கு நான் வந்து தடுத்து கொண்டேன்னு சொன்ன பதிவுகள் வந்து சிறப்பு. நமது பேராசிரியர் திரு குமாரசாமி ஐயாவுடைய பதிவு வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு, அந்த பாட்டுலயே வந்து பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே என்கிற அந்த ஒரு வார்த்தையை எடுத்து ஒவ்வொரு நாளும் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத பத்தி மிக சிறப்பாக சொன்னாங்க. வீடு பேர் அடைவதற்கும் அது வழிவகுக்கும் அங்கிறத சொன்ன விதம் வந்து சிறப்பு. கடைசியாக திலகவதி அம்மாவுடைய பதிவு வந்து, பழிச்செயல் என்பதே வந்து ஒரு செயல்தான், அது வந்து பழிங்கிறத வந்து ஒரு தீய செயல், அந்த செயல் வராம நம்ம வந்து ரொம்ப ரொம்ப விளைவறிந்த விழிப்பு நிலையில இருந்து செய்ய சொல்ல சிறப்பாடையும், அதுக்கு உடற்பயிற்சிகள் தவம் தற்சோதனைகள் மற்றும் மௌனத்தில் இருந்தாலும் சிறப்படைந்தது சிறப்படைய வைக்கும் என்கிறத மன்னிப்பு கேட்கறது இதெல்லாம் வந்து சிறப்படைய வைக்கும் சொல்லி பதிவு பண்ணாங்க. சிறப்பானது மௌனம் ஒவ்வொருவரையும் உயர்த்தும், இறையோடு ஒன்று செய்யும், நாம் பேசாத பொழுது இறையே தன்னோடு பேசும் என்கிறத வைத்து நம்மளுடைய இறையோடு ஒன்று இருக்கும் பொழுது அனைத்து பழி செயல்களும் தன்னை விட்டு போகும் என்பதை மிக மிக தெளிவாகவும் மேன்மையாகவும் நாம் அனைவரும் அறிந்து கொண்டோம். மௌனத்தில் இருப்போம். ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமாவது நம்ம மௌனத்தை கடைபிடிச்சாலே சிறப்படைந்ததாக இருக்கும். அவ்வளவு சிறப்படைந்த பயிற்சிகள் அனைத்தையும் மனவள கலையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலக சமுதாய சேவா சங்கம் மிக மிக மேன்மை அடைய நம்ம அனைவரும் இதில் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறி இச்சிந்தனையை நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றியை வாழ்த்துதலும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.